திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் குடிநீருடன் கழிவு நீரும் கலந்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தன், இந்த கழிவு நீர் பிரச்சனையால் பொதுமக்கள் எந்தவிதமான பாதிப்புகளை சந்திச்சுட்டு வராங்க, விவரங்கள்? காங்கேயம் நகராட்சியானது 18 வார்டு பகுதிகள் உள்ளடக்கியது. இதில் 13 வார்டு பகுதியான கணபதி நகரில் நள்ளிரவில் காவிரி கூடு குடிநீர் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு நேற்று திறந்து விடப்பட்டுள்ளது. அந்த குடித நீர் துர்நாற்றம் வீசியதுடன் கலங்கிய நீர் போல் இருந்துள்ளது. மேலும் அப்பகுதியில் 100 மேற்பட்ட வீடுகளில் இதே போல் குடிநீர் சாக்கடை நீர் கலந்தும் துர்நாற்றம் வீசியும் வந்துள்ளது. காவல்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகங்களுக்கு இது குறித்து தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் நகராட்சி அதிகாரிகளிடம் தொலைபேசியில் பேசி இன்று மாலைக்குள் சரி செய்து விடுவதாக உறுதியளித்துள்ளனர். மேலும் கடந்த மாதத்தில் இதே போல் இந்த பகுதியில் குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வந்துள்ளது. இது குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்றனர். மேலும் இன்று மாலைக்குள் சரி செய்யவில்லை என்றால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த குடிநீரை பயன்படுத்தினால் குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு மாதமாக சாக்கடை நீர் கலந்து வருவதால் காத்து கொடுத்து டிராக்டர் தண்ணீர் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் என்கின்றனர். மேலும் காங்கேயம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 20 முதல் 30 நாட்களுக்கு ஒரு முறைதான் காவிரி குடிநீர் வழங்கப்படுவதாகவும் மாதம் ஒரு முறை வழங்கப்படும் தண்ணீருக்கு ₹151 வசூல் செய்கின்றனர். இந்த ₹151 வசூல் செய்து காவிரி நீர் வழங்காமல் சாக்கடை நீரை வழங்கும் நகராட்சி மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் காங்கேயம் நகராட்சி உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டு குடிநீர் குழாய் உடைந்து சாலைகளில் குழி தோண்டி வைத்த வண்ணமே உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். அருணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன்.